फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் வியூ ரிஃபைனிங் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பிரைடல் பியூட்டி சீக்ரெட்ஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் எனக்கு இந்த மாசம் வந்து ஒரு சில கிளையன்ட்ஸ் வந்து புக் ஆயிருந்தாங்க அந்த கிளையன்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தேன் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது சரி நாம ஏன் இத வந்து ஒரு வீடியோவா பண்ண கூடாது நம்ம இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆகுமா எல்லாரும் க்ளோயிங்கா ஹெல்தியா இருக்கணும் அப்படி நினைப்போம் இல்லையா சோ ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண போறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாவே பிரைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே தல 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 தலன்னு தக்காளி பழம் மாதிரி இருப்பாங்க என்னடா பண்ணிருப்பாங்க திடீர்னு அந்த கல்யாண கலை வந்துடுச்சு செம்மையா இருக்கே ஸ்கின் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்போம் சோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து நான் சொல்றேங்க அது ரெண்டு விஷயமா நான் வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டர்னலா வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னலா டேக் கேர் பண்ணிக்கிறது இன்டர்னலா நம்ம என்னென்ன பண்ணணும்னு நான் வந்து டப்பு டப்புன்னு நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சோ இன்டர்னலா நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் திங் நம்ம வந்து அதிகப்படியா வந்து தண்ணி குடிக்கணும் அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் வந்து தேடி தேடி சாப்பிடும் போது உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வராம தவிர்க்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த ஒரு பேக் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ற பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே வந்து காஃபி பவுடர் என் ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த காஃபி பவுடர்ல வந்து அந்த ரைஸ் பவுடரும் சேர்த்து அப்புறம் கஞ்சி தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி போட்டோம்னா நம்ம ஸ்கின்ன வந்து அவ்வளவு பிரைட்னஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா வொர்க் ஆகும் இந்த காஃபி பவுடர் சோ இந்த காஃபி பவுடர் வந்து என்னோட டிஐஒய்ல என் ஆல் டைம் ஃபேவரட்ங்க ஆக்சுவலா ப்ராடக்ட் வைஸும் ஒரு கேஃபினேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுதான் வந்து எம் கேஃபேனோட இந்த கேஃபினேட்டட் ப்ராடக்ட்ஸ் இது வந்து என்னோட பிரைட்ஸ்க்கும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் பர்சனலா நானும் வந்து யூஸ் பண்றேன் ஏன்னா இதுலயே வந்து இந்த காம்போ வந்து பெஸ்ட் காம்போன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து ரெகுலரா வந்து அடிக்கடி வாங்குற காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம் கஃபைனோட காஃபி பாடி பாலிஷிங் ஆயில் வாங்குவேன் அதுக்கப்புறமேட்டு இந்த காஃபி பாடி ஸ்க்ரப் வாங்குவேன் அது மட்டும் இல்லாம இந்த சாக்கோ பாடி பட்டரும் வாங்குவேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலே வந்து கஃபினேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கஃபைனோட ப்ராடக்ட்ஸ் தான் ஏன்னா இதுல எல்லா ப்ராடக்ட்ஸையும் உங்களுக்கு வந்து கஃபைன் கண்டென்ட் இருக்கும் சோ இந்த பாடி பாலிஷிங் ஆயில பத்தி அப்படியே டக்குன்னு வந்து சொல்லிடுறேன் இந்த பாடி பாலிஷிங் ஆயில் நீங்க எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல வருது இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்க கையில பம்ப் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு கையிலும் ரப் பண்ணிட்டு உங்க பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு உங்க செல்ல வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு செல்லுலைட் ப்ராப்ளம் வந்து கம்மி பண்றதுக்கு உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் இந்த பாடி பாலிஷிங் ஆயில்ல வந்து ரோசப் ஆயிலும் வந்து சேர்த்திருக்காங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து வீக்லி 2 times இது வந்து என்னோட பாடியில வந்து அப்ளை பண்ணிட்டு 10 to 15 minutes வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுவேன் அடுத்தது நம்ம ஆயில் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம் அதுவும் பிரைட்ஸ் டு பியா இருந்தா கண்டிப்பா வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணியே ஆகணும் வீக்லி 2 times நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க ஸ்க்ரப் பண்றதுனால உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் சோ நிறைய ஹோம்மேட் டிஐஒய்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்ப எனக்கு வந்து ஈஸியா இன்ஸ்டன்டா ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம் கஃபைனோட இந்த காஃபி பாடி ஸ்க்ரப் தான் சூப்பர் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் சோ லைக் ஒரு காஃபி பாடி ஸ்க்ரப்னால நம்மளோட செல்லுலைட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அந்த செல்லுலைட்ஸ் கம்மி பண்றதுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் இது நீங்க ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணா போதும் பிகாஸ் இந்த ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பை மட்டும் போட்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி அந்த வந்து அந்த காஃபி வாசம் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம சத்தியமா சொல்றேன் 1 tone நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க ஏன்னா நான் பர்சனலா ஃபீல் பண்றதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அண்ட் உங்க ஸ்கின் வந்து ஈவன் ஸ்கின் டோன் ஆக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் சோ இப்போ இந்த எம் கஃபைனோட ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா இது எல்லாமே வந்து SLS ஃப்ரீ அண்ட் பாரபன் ஃப்ரீ இது வந்து குரூவாலிட்டி ஃப்ரீ கூடியும் சோ இது தவிர்த்த வேற என்னங்க வேணும் இதெல்லாம் தான் இப்ப ரீசென்ட் டைம்ஸ் நம்ம வந்து பாக்குறது ஒரு விஷயம் அண்ட் அடுத்தது நம்ம குளிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஒரு பாடி பட்டர் கண்டிப்பா போட்டே ஆகணும் பிகாஸ் நம்ம ஸ்கின்ல இருக்க ஈரப்பத தன்மையை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும்
வச்சுக்கணும். அதுக்கு பாடி பட்டர் வந்து யூஸ் பண்ணும். அதுவும் மெயினா வந்து இந்த திக் பட்டர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து டீப்பா வந்து மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் வந்து நல்லா நரிஷ்டா வந்து ஃபீல் ஆகும். அண்ட் உங்களுக்கு அந்த பாடி பட்டர் நீங்க போடும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 hours வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆகும். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. சோ எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுறது உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த விண்டர் சீசன் அப்ப ஆல்ரெடி எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் ஆகும். சோ ட்ரை ஸ்கின் ஆகி ஃபிளேக்கி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் என்னோட கால் பாதம் சைட் எல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபிளேக்கி ஆகும். சோ எனக்கு நான் கோ டுவா யூஸ் பண்றது இந்த பாடி பட்டர் தான் வந்து யூஸ் பண்றேன். திக் கன்சிஸ்டன்சி நம்ம ஸ்கின்ன வந்து அவ்வளவு திக்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து வேப்பிள்ளை சாறு. சரிங்களா, வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம வேப்பிள்ளை சாறு வந்து குடிக்கணும். ஒரு ஷார்ட்னு சொல்றாங்களா, குட்டி கிளாஸ்ல வந்து வேப்பிள்ளை சாறு வந்து குடிங்க. அது ஒரு 10 இலைய எடுத்து மிக்சி ஜார்ல அடிச்சு அது கூடவே தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சுட்டு அது வடிகட்டி அப்படியே வந்து குடிச்சிடுங்களேன். குட்டி கிளாஸ் அளவுக்கு நீங்க குடிச்சாலே போதும். வீக்லி ஒன்ஸ் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் உங்க நார்மலாவே வித்தின் க்ளோ கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் இந்த வேப்பிலை சாறு. அப்படி வேப்பிலை ரொம்ப கசப்பா இருக்கு, என்னால குடிக்கவே முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் இருக்கு இல்லையா, லைக் தயிரை வந்து அடிச்சு மோரா சிலுப்பி மோரா வந்து எடுத்திருப்பாங்க, அந்த வேப்பிலை சாறும் மோரும் வந்து காலையில வெறும் வயிற்றுல டப்புன்னு வந்து கல்பா அடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 monthly வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். க்ளோயிங் ஸ்கின் இருக்கும், பிம்பிள் ப்ராப்ளம் இருந்தா பிம்பிள் எல்லாம் வந்து போயிடும். அப்புறமேட்டு உங்களோட உடம்புல வந்து இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வராம தவிர்க்கிறதுக்கு இன்டர்னலா இதெல்லாம் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். சரிங்களா, அடுத்த ஜூஸ் என்னன்னு சொல்ல போறேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான், பாவக்காய் ஜூஸ். ஒண்ணு சும்மா ஒரு 1/4 பாவக்காவை அப்படியே கட் பண்ணி தண்ணி ஊத்தி நல்லா பிளெண்ட் பண்ணி அதை சாரா எடுத்து குடிச்சிடலாம். இல்ல என்னால அதை குடிக்க முடியாதுக்கா, ரொம்ப கசப்பா இருக்கும்க்கா, முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். பாவக்காவை நல்லா வேக வச்சு அதோட தண்ணியை எடுத்து நீங்க வந்து குடிக்கலாம். சோ சின்ன சின்ன கிளாஸ் குடிச்சா போதுங்க. இது வீக்லி 2x நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படியே கிராஜுவலா வீக்லி 3x வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்க எவ்வளோ எவ்வளோ கசப்பு உங்க உடம்புக்கு நீங்க சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஸோ பெரிய பெரிய டிசீஸ்ன்னு சொல்லலாம், அதாவது கேன்சர் கூடயும் தவிர்க்கிறதுக்கு இந்த பாவக்காயிலையும் வேப்பிலையிலையும் வந்து குணங்கள் அதிகமா இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் நீங்க எடுத்துக்கும் போது உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியே போய் உங்க உடம்புக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம வித்தின் க்ளோ கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சாறு. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நெல்லிக்காய் சாறு வந்து நீங்க குடிக்கும் போது நெல்லிக்காய் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுலயும் வந்து தண்ணி ஊத்தி நல்லா மிக்சி ஜார்ல அடிச்சுட்டு நீங்க அந்த சாறை மட்டும் எடுத்து குடிங்க. சோ இதை வந்து நீங்க டெய்லியும் கூட குடிக்கலாம், இல்ல வீக்லி 3-4 times நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எல்லாத்துக்கும் நன்மை தரும். ஏன்னா அதுல வந்து வைட்டமின் சி அதிகமா இருக்கு. வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா கூட அவ்வளவு குணங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. சோ உங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், ஹேர் நல்லா வளரும், பிளாக் திக் ஜெட் பிளாக் ஹேர் கிடைக்கும். சோ இவ்வளவு நன்மை கொடுக்கற நெல்லிக்காவை நம்ம வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தினா அது அதை விட வேற என்னங்க தேவை. சோ இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இன்டர்னலா எடுத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது நீங்க மறக்காம சாப்பிட வேண்டியது சீசன் நட்ஸ் அப்புறம் டேட்ஸ். சோ இந்த டேட்ஸ் வந்து ஒரு 4 dates டெய்லி வந்து சாப்பிடுங்க. இது வந்து அனீமியா ப்ராப்ளம் இருக்குல்ல அதை வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கோலஜன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அதுல அந்த அந்த குணங்கள் வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு. சோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து சாப்பிடணும். டேட்ஸ் வந்து மறக்காம 4 வந்து ரெகுலரா நீங்க வந்து சாப்பிடணும். சோ இதெல்லாம் இன்டர்னல் சைட்ல நீங்க வந்து கிளியரா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம சேனல்ல, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் டேக் கேர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வித்தின் த க்ளோ வரும்போது எக்ஸ்டர்னலா நம்ம லைட்டா போட்டாலும் இன்னும் ரொம்ப க்ளோயிங்கா தெரியும். சோ எக்ஸ்டர்னலா என்னென்ன பண்ணணும்னு நான் ஒன்னொன்னா இப்ப வந்து ஷேர் பண்ணிடுறேன்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்றது என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்றது, அதனால அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது வந்து பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் வந்து அப்படியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாதாமும் தேனும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முகம் கழுவின பிறகு ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிடுங்க. அந்த டைம் நீங்க என்ன பண்ணணும்னா லைட்டா ஜென்ட்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. சோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். இந்த பேக் வந்து வீக்லி 3-4 டைம்ஸ் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும், ஸ்கின்ல வந்து எந்த விதமான சுருக்கங்கள் இருக்காது, ஸ்கின் வந்து அப்படியே பார்க்கும் போதே அவ்வளவு ஹெல்தியாவும் க்ளோயிங்காவும் தெரியும். இந்த ஐப்ரோஸும் லாஷஸும் தாங்க அடுத்தது வந்து முகத்திலே வந்து எடுப்பா தெரியும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப தின் லாஷஸ் இருந்தானா கேஸ்டர் ஆயில்னு ஒண்ணு இருக்கு, சோ அது வந்து தொடர்ந்து ரெகுலர் பேசிஸ்ல அப்ளை பண்ணுங்க. அப்புறமேட்டு லாஷஸ்லயும் வந்து அப்படியே வந்து ஒரு காட்டன் ஸ்வாப் வச்சு அப்படியே நீங்க வந்து தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த லாஷஸ் எல்லாம் அப்படியே விடர்ந்து இருக்கும், அப்படியே சூப்பரா இருக்கும். நான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கேன், அப்பெல்லாம் வந்து நல்லா இருந்தது. நீங்க வந்து ஃபாலோ பண்றது விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவா வந்து ஒர்க் ஆகும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியா போகுது, இதே மாதிரி சீரியஸா பிளான் பண்றேன். சோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ், என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன் சரிங்களா. சோ ஏதாச்சும் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது வந்து வீடியோல கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். சோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பை.